இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய அம்மாக்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, பிறந்த குழந்தை நைட்டெல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தூங்கவே மாட்டேக்கிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு நிறையா பேர்த்துக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா எதனால் அழுகுதுன்னு முதல்ல பார்க்கணுங்க. ஏதாவது யூரின் போயிருக்கிறாங்களா, மோஷன் போயிருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது எறும்பு கொசு அந்த மாதிரி ஏதாவது கடிச்சிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் ஏதாவது கொடுத்து சமாதானப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். சமாதானப்படுத்திட்டு என்ன ஒரு மம்மிஃபைன்னு சொல்லுவாங்க, ஒரு டவல் எடுத்து அந்த டவலில் வந்து ஃபோல்டு பண்ணி படுக்க வச்சோன்னா குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு வாம்தான ஒரு இதில் இருந்திருப்பாங்க, நல்ல கதகதப்போடு இருந்திருப்பாங்க. வெளியில் வந்த உடனே இது ஒரு புது விதமான ஒரு உணர்வாக இருக்கும். அதனால தான் குழந்தைங்க நிறையா பிறந்த உடனே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி டவல் ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுனால பாப்பா நெகத்தை வச்சு கீறிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பாப்பா பயந்துட்டு கையக்கால உதறுவாங்க, அதுவும் இந்த டவல் ஃபோல்ட் பண்றதுனால அதுவும் கொஞ்சம் கம்மியாயிருங்க. இந்த மம்மிஃபை பண்ணும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப போட்டு டைட்டா பாப்பாவை கட்டி வச்சுக்க கூடாதுங்க. பாப்பா அழுகலங்கிறதுக்காக எந்நேரமும் இந்த மாதிரி டவல் வச்சு சுத்தி படுக்க வச்சுக்க கூடாது. பகல் நேரத்துல எல்லாம் கொஞ்சம் பாப்பாவை ஃப்ரீயா விட்டுறணும். ரொம்ப போட்டு கட்டி வச்சுட்டே இருந்தோம்னா பாப்பா வந்து ஏதாவது இறுக்கமா இருந்தோம்னா மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால ரொம்ப டைட்டாவும் கட்டக்கூடாது, ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. பாப்பா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி பொதிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பாப்பா தூங்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.